மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் 2 கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. திருமங்கலத்தில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம். இங்கு மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரும் வியாபாரிகள் ஆடுகள், கோழிகளை விற்பனை செய்வர். இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணிக்கு சந்தை கூடிய நிலையில் கூட்டம் அலைமோதியது. கடந்த வாரம் 10,000 முதல் 12,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட ஆடுகள் தற்பொழுது 15,000 முதல் 25,000 மேல் விற்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதால் ஆடுகளின் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் 2 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெற்றுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வாரசந்தைக்கு வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 10,000 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. இங்கு வெள்ளாடு ஜோடிக்கு 10,000 முதல் 20,000 வரையிலும் செம்பரியாடு 15,000 முதல் 25,000 வரையிலும் விற்பனையானது. அதிகாலை 2 மணி முதல் காலை 7 மணி வரையில் சுமார் 6 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நல்லா விலை போகுது, ஆனால் அவ்வளோ சந்தை அவ்வளோ பெரிய சந்தை இதோட அதோட விலை நல்லா அதிகமாக